இப்ப நம்ம டாக்டர் படத்தோட டைரக்டர் நெல்சன்னா வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட பீஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த பீஸ்ட் பட கதை வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு வச்சு வேட்டை மன்னன் அப்படின்னு சொல்லி நெல்சனே தான் ஒரு படம் எடுத்தாரு, அது பாதி நின்று போச்சு. வேட்டை மன்னனோட கதை தான் வந்து இந்த பீஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வேட்டை மன்னோட டீசரை போய் பார்த்தோம். அந்த டீசரை பார்த்தா வந்து அந்த டைம்ல வந்து மங்காத்தாவுக்கு வந்து ஒரு டீசர் விட்டுருந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் வைக்கணும்னு சொல்லி தான் சிம்பு பிளான் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்காரு. நெல்சனை பார்த்தா அப்படிதான் பண்ணுவார், ஏன்னா அவர் எடுக்கிற படம்லாம் ஷார்ட் ஃபிலிம் கதை மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று கடத்துவாங்க, அதுக்கு ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க ஃபேமிலியில், இதுதான் கதையாக இருக்கப்போது. வேற என்ன இருக்கு, டார்க் காமெடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது பார்த்தா சிரிப்பே வராது. ஆனால் தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேட்டை மன்னோட டீசரே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நாளை இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த டீசர் பார்த்தீங்கன்னா அந்த பேசுறதும் சரி, அந்த எடிட்டிங்கும் சரி, அந்த மியூசிக் கூட ஏதோ ஒரு ஆயுத் படத்தோட காப்பி தான். எதை வேணால் தாங்கிக்கலாம், ஆனால் நெல்சனோட டார்க் காமெடிங்கிற பேரில் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. சரி விடுங்க, யோகி பாபு வச்சு ஏதாவது காமெடி கிமெடி பண்ணுவார், இந்த டார்க் காமெடியெலாம் இல்லாமல் ஒழுங்கான காமெடி வச்சு நல்ல படமாக எடுத்தாருன்னா பரவாயில்ல, பார்க்கலாம்.